இன்னைக்கு வந்து ஹைதராபாத் ஸ்டைலில் மட்டன் கிரேவி செய்ய போகிறோண்ணா. ஹைதராபாத் ஸ்டைலில்? ஆமாண்ணா, கீழே போயிட்டு எப்படி ஹைதராபாத் ஸ்டைலில் வந்து எப்படி செய்வாங்களோ அதே இது வந்து இப்போ நீங்கள் நம்ம வந்து மட்டனில் வச்சு நீங்கள் செய்ய போகிறோண்ணா. மட்டன் கிரேவிக்குண்ணா தேவையான பொருட்கள்ண்ணா? இல்லை, எல்லாம் ஆட்டுக்கறிங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கரம் மசாலா, மஞ்சத்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, எலுமிச்சம்பழம், தயிர், மிளகுத்தூள், பச்சை மிளகாய், தேவையான இஞ்சி பூண்டா? ஆமாம் மண்டி. மஞ்சள் போட்டாச்சு, கறி ஃப்ரெஷ்ஷா அலச்சிடும். இப்ப வந்து ஒரு கிலோ வெங்காயம் எடுத்துருக்கோண்ணா. அதுல வந்து இப்ப அரை கிலோ வெங்காயம் தான் இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போறோம். ரெண்டாவது அரை கிலோ வெங்காயம் யூஸ் பண்ணுவோம். போதுமா சாங்க? ஆ, போதுங்கண்ணா. எடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற விட்டுருவோம்ண்ணா. ரெண்டாவது உள்ள அரை கிலோ வெங்காயம் மசாலாக்கு ஃபஸ்ட்டு வந்து நல்ல பொண்ணு உறவுல எடுத்துடணும். இது வந்து நம்ம முக்கால் வதக்குனா போதும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய்ண்ணா? பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகாய், பொண்ணு வச்சு ஏற்கனவே செவப்பாரு. ஏண்ணா மூஞ்சி பண்ணி தயிர் ஊற்றுறோண்ணா. கறி வந்து நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்காக கறிண்ணா. ஹைதராபாத் ஃபேமஸே வந்து இந்த வெங்காயம் தாண்ணா. அதாவது இப்போ நம்ம மட்டனில் பண்ணுறோம், இதே சிக்கன் பண்ணாலும் சரி, முட்டை பண்ணாலும் சரி, எந்த ஒரு நான்வெஜ் பண்ணாலும் இது தானே ஃபேமஸ். இதை என்ன பண்ணுனா இப்போ இதை வந்து முடிஞ்சு முட்டும் தூளா. ரொம்ப சிலருக்கு வந்து இந்த மாதிரி வரல அப்படின்னாங்கன்னா மிக்சியில் போட்டு எடுத்துடலாம். மிக்சியில் எப்படி போடணுன்னா வெங்காயத்தோட கொஞ்சம் தயிர் சேர்ந்துக்கலாம். இப்போ நம்ம தயிர் வெங்காயம் தனித்தனியாக போடுறோம், ரெண்டும் ஒன்றா போட்டு மிக்சியில் இந்த மாதிரி மிக்சியில் அடிச்சுட்டு கறிக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டு வெங்காயத்தையும் முதலே பண்ணிடலாம் இல்லையா? தனித்தனியாக அதுக்கு எடுத்து பண்ணுறீங்க? எதுனாலனா இப்போ நம்ம பாதி தான் எடுப்போம், மீதி பாதி வந்து கருப்பாயிரும் இல்லைங்களா அடுத்த மசாலா நம்ம போடுறதுக்குள்ள. வெங்காயம், பச்சை மிளகாலாம் வதங்கிடுச்சு, நல்லா மொறு மொறு ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். இஞ்சி பூண்டு வதங்கிச்சு, அடுத்து தக்காளி போடுறோம். சேகரணம் வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காருண்ணா. இப்போ நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது வந்து அரை மணி நேரம் ஊறணுண்ணா. அந்த தயிர் அந்த வெங்காயம் போட்டது வந்து அரை மணி நேரம் ஊறணுண்ணா. கறி நல்லா ஊறிடுச்சு, மசாலா ரெடி ஆகிடுச்சு, போடுறோம்ப்பா. எலுமிச்சம் சாரா? ஆமாம். மஞ்சத்தூள் சாரா? ஆமாங்க சார். மிளகாய் தூள்? தனி மிளகாய் தூள்? தனி மிளகாய் தூள். மல்லித்தூள்? தனி மல்லித்தூள். ஜீரகத்தூள்? ஜீரகம் நல்லா இருக்கும். ஜீரகத்தூள் பாண்டி நல்ல மனமாக வாசனையாக இருக்கிறதுக்காக அது போடுறேன். கரம் மசாலா? கரம் மசாலா தீஞ்சிட்டு போதும். உப்பு? உப்பு தேவையான பொருட்கள் சொல்ல, அதனால இப்போ உப்பு போட்டு வரும். உப்புனால போடுறோமா? இல்லை இல்லை, போடணுமா? வழக்கமாக உப்பு போடணும். உப்பு இல்லாத சாப்பிடுவா? காவேரி ஆத்து தண்ணி மாறுறோம். அகத்தியதுக்கு அப்புறம் செம்பிளை பிடிச்சி வந்து மாட்டு தான் பிடிச்சேன். ஆமாம். ஆ, கறி நல்லா வெந்த பின்னாடி இப்போ ஃபஸ்ட்டு இப்போ கருவேப்பிலை போட போகிறோம்ண்ணா. அடுத்து மிளகுத்தூள் போட போகிறோம். கருவேப்பிலண்ணா நான்வெஜ்ஜுக்கு எப்பவுமே கருவேப்பிலை கடைசியாக தான் பண்ணணும். மிளகுத்தூள்ண்ணா. மல்லித்தலைண்ணா? மைசூர் மல்லித்தலையா? மைசூர் மல்லித்தலை. வரலவா, 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 வரலவா. அதே தான்ப்பா. யார் மத்தவாரி சார்? நல்லா போடுங்க சியா, நல்லா ஆண்ட மனுஷன். எப்படி இருக்கா? சும்மா சூப்பராக இருக்குண்ணா. ஹைதராபாத் மட்டன் டொக்கு
டொக்கு செம்மையா இருக்கு, சூப்பராக இருக்கு, செம்மையா இருக்கு. காரம் காரம்லாம் அட்டகாசமாக இருக்கு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.